பசி என்பது ஒரு கொடும் நோய் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் வள்ளுவன் சொன்னது போல் வறியாருக்கு கொடுத்து புண்ணியத்தை தேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்த சொல்லுவான், பார்த்தோன் மறி அவனை பசியனும் தீப்பினி தின்றதுன்னு சொல்லுவான். இந்த அதிகாரத்தை ஒரு பாட்டு, ஒரு பகுதி பாட்டு. அப்போ என்ன செய்வான், இந்த பகுத்துண்டு வாழுகின்றவனுக்கு பசியே வராதுன்னா என்னக்கா, பசி ஒரு நோய், கொடிய நோய். அது செல்வம் குறைந்து போகாது. பார்த்தூன் மறியவனை, நம் பகுத்துண்டு பயின்றவனை அல்லது பழகினவனை நடத்தும். பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி திண்டல் அறிது பசியே வராது. நட்பு பெருகும், இவன் நல்ல புண்ணியம் செய்ய செய்ய நட்பு பெருகும். ஆகவே இவனுக்கு தடையே வராது, செல்வம் குறையாது என்று மறைமுகமாக சொல்லியிருப்பான். ஆகவே வள்ளுவ பெருமானுடைய, வள்ளுவன் ஆசான் அகத்தீசனுடைய சீடனாகும் முக்கால் உணர்ந்த முனிவன், மரணமில்லா பெருவாள் பெற்ற பிறந்தகையாளன், கெட்டதான் தரக்கூடிய பொருள் அருள் வள்ளல் வள்ளுவ பெருமான். அந்த நூலை தொடுவது, படிப்பது, கேட்பது அத்தனை புண்ணியம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கத்தை சேர்ந்த, இந்த சங்கம் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை. ஆகவே இந்த சங்கத்தை சார்ந்திருந்து பயபக்தியோடு நீங்களும் கேட்க வேண்டும், மற்றவர்களையும் அழைத்து வந்து இந்த மண்ணை மிதிக்கிறோம். ஏன்னா இங்கே போனால் வியாழக்கிழமை போனால் சாப்பாட்டுக்கு போகிறதா மாட்டேனே, இப்போ எதோ நினச்சிட்டு போகிறான். தாய் வீடு அல்லவா உங்களுக்கெல்லாம் இது. அவங்க வியாழக்கிழமை போனால் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு போகிறதா நினைப்பான, நினச்சிட்டு போகிறான். தாய் வீட்டுக்கு போகிறேன் நம்ம பிள்ளை, இது இது உடனே இந்த உலகத்துக்கு தாய் வீடு, ஏன் தாய் வீட்டுக்கு போகிறேன், நீ யாரை நினைக்கிறேன். அவன் நினைக்க மாட்டான், இந்த மாதிரி ஒரு கற்பனை, அவங்க அதை நினைப்பாங்க. இது இவங்க நினைப்பான், நினச்சிட்டு போகிறான். ஏன்னா இந்த பிறந்த அந்த உணர்வு யாரை நினைக்கிறான் நமக்கு அவசியம் இல்லை. பெரிய நம்ம தாய் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு உட்காந்து இங்கே கருத்துக்களை கேட்டு, திருக்குறளை கேட்குறோம், சிவபுராணம் கேட்குறோம். நான் இதை என்னால் முடிஞ்சாலும் சில கருத்து சொல்கிறேன். நான் பேசும்போதெல்லாம் ஞானிகள் பெருமையாக பேசுவேன், யாரும் வேறு எதுவும் பேச மாட்டேன். இதெல்லாம் நாலு வார்த்தை காதில் கேட்டால் ஜென்மத்துக்கு நல்லது, மனசுக்கு ஆறுதல் உண்டாக்கும். ஒரு முறை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு ஓராண்டு செய்த பாவம் தீரும், இது சத்தியம். பெரிய வார்த்தை பயன்படுத்துகிறேன். ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை இங்கே வந்து இங்கே பாராயணனுக்கு இந்த நடக்கக்கூடிய பாராயணத்தையும் நான் பேசுகிற கருத்துக்களையும் கேட்டால், அன்பர் கையால் ஒருபடி உணவு உண்டால் ஓராண்டு தவம் செய்திருக்கு, ஓராண்டு செய்த பாவம் தீரும், புண்ணியம் பெருகும். உங்களுக்கு இந்த வார்த்தையை நல்ல மனசு சொல்கிறேன். ஆகவே யாரையும் சிந்திக்க வேணாம். அக்கம் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து இங்கே பேச வச்சு, இங்கே பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் எல்லா நன்மையும் அடைய வேண்டும். நீங்கள் நீடு வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி உண்டாக வேண்டும். திருமண தடை உள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். நோயில்லா வாழ்வு அமைய வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஆழ்ந்து சிந்திக்கூட சர்ப்பறை வேண்டும். துன்பத்துக் கண்டு அஞ்சா நெஞ்ச வேண்டும். மன்னிக்கிற மனப்பான்மை வேண்டும். கொடிய கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். பண்புள்ள மக்களை வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அகத்தீசன் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு, இது நேரவரல் அமைதியாக இருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.